வணக்கம் கவர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் மோனிகா சண்முகம் இன்றைக்கு பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற அடுத்த படிப்புகள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினரா கல்வியாளர் பேராசிரியர் முனைவருமான மாணிக்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்னைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்க போற இந்த ஒரு கட்டத்துல மாணவர்கள் என்ன அடுத்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் நிறைய துறைகள் இருக்கு மெடிசன்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு இதெல்லாம் இல்லாம என்னென்ன துறைகள் இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க ரைட் அது வந்து இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள் என்ன பண்ணனும்னா அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நிறைய கெரியர்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மெடிசனை தாண்டி இன்றைக்கி வந்து அவங்க ஃபினான்ஸில் போகணும் அப்படின்னாக்கா ஒரு பிகாம் எடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கலாம் இல்லை ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா நர்சிங் போல் ஃபிஸியோதெரப்பி போல் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபார்மசி இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லை அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு ஆர்வம் இருக்குனாக்கா அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸில் அதில் கெரியர் அமைச்சிக்கலாம் இல்லை வேறு எடுக்கக்கூடிய கோர்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லா இருக்குது லா அவங்க அப்படிங்கன்னா லா இஸ் எ ஒண்டர்ஃபுல் ப்ரொஃபெ ப்ரொஃபஷன் அதில் வந்து இன்றைக்கி வந்து இன்டிகிரேட்டட் கோர்சஸ் கொடுக்குறாங்க பிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி ஸோ அதை எடுத்து படிக்கலாம் ஸோ அவங்க வந்து டிராவல் பண்ணுறது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டுருக்கு அந்த ஸ்கில்ஸும் அவங்க வந்து பொதுவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் இல்லை டென்த்து முடித்த மாணவர்களுக்கும் அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அதை வந்து இப்போத்துலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிட்டாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்னால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை நம்ம எது எடுத்தாலும் நம்மளால் சக்சீட் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து இந்த கைடன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வேல்யூஸ் நல்லா இருக்கணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை தன்னை இது பண்ணிக்கணும் ஸோ இப்படி ஆ நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கைடன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கணும்னு சில பேரண்ட்ஸ் வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து எதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிச்சயமா ஸோ அது பேஸ்ல இருந்தே அவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் அது இப்போ டென்த் ப்ளஸ் வந்து அவங்களுடைய கெரியரே வந்து மாற்றக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கும் அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம் பேரண்ட்ஸும் வந்து அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாததை வந்து திணிக்கக்கூடாது ஸோ ரெண்டு பேரும் உக்காந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து நல்ல ஒரு பயங்கர ஒரு ஃபிள ஃப்ளட்டாக இருக்கிறதுனால இதில் சோஷியல் மீடியாவோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு பேரண்ட்ஸு ப்ளஸ் வாட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கோர்ஸ் ட்ரெண்டிங்கில் போகுது இன்னும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் இப்படின்றதெல்லாம் ஆலோசித்து தான் எடுக்கணுமே தவிர ஒரு பேஷன் இருந்தால் தான் அந்த கோர்ஸை படிக்கணும் ஏன்னா நான் எடுத்துகிட்டு நாளைக்கு மிட்வே வந்து வெளியும் வர முடியாது அது பிடிக்காத இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால் எந்த கெரியர் எடுக்க போகிறோமோ முதலே ஒரு டிசைடிங் இருக்கணும் டென்த்து டுவெல்த்லேயே என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆம்பிஷன் என்ன நம்ம எந்த ரூட்டுக்கு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸில் போகணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த மாதிரி கோர்ஸை எடுத்து ட்ராவல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஏ எம்பிஏ எடுத்துட்டு ஒரு ஒரு கம்பெனியை நிர்வகிக்கணும்னா அந்த மாதிரியான நாலேஜ் நம்மளுக்கு வேணும் இல்லை நம்ம ஒரு ஃபினான்ஸ் லைனில் போனோம்னாக்கா பிகாம் சிஏ படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வரணும் நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா இல்ல என் பொண்ணு வந்து டிகிரி மட்டும் முடிச்சா போதும் எதுவும் வேற எதுவும் தேவையில்லை வேலைக்கு போக தேவையில்ல டிகிரி மட்டும் முடிச்சா போதும் ஆனா அவங்களுக்கு வந்து பின்னாடி இல்ல நம்ம ஒர்க் பண்ணனும் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேர்ள்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு டிகிரி படிச்சா போதும் பாய்ஸ்க்குனா நம்ம வந்து கொஞ்சம் இதுவா சொல்லலாம் சேலஞ்சிங்கான கோர்ஸ் எடுத்து படி கேர்ள்ஸ்லாம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தர் இஸ் நோ ஜென்ரல் டிஸ்கிரிமினேஷன் ஆஹ் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்பில நிச்சயமா நிலக்கோட்டையில இருந்து செல்வராஜ் இணைப்பில இருக்கீங்க வணக்கம் சார் உங்களுடைய டவுட்டுகள் நீக்கலாம் ஹலோ சார் ஆஹ் கேளுங்க சார் சார் என் தம்பி வந்து ஆஹ் சொல்லுங்க தம்பியோட அம்மா என் தம்பியோட மெடிக்கல் கட்டாப் வந்து செவன்ட்டி ஒன் இருக்கு சார் சரி

அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இருக்குது அதுக்கப்புறம் கார்டியாலஜி டெக்னீஷியன் இருக்குது ரீனல் இருக்குது இப்படி வந்து யூ கேன் சூஸ் இட் புரியுதுங்களா ரேடியோ மட்டும் ரேடியோலஜி மட்டும் நேரோ டவுன் பண்ணிக்காதீங்க நிறைய அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது அதை பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுங்கள் யூ வில் ஹாவ் எ பெட்டர் சான்ஸ் அதே மாதிரி இன்னொரு டவுட் சார் சொல்லுங்க அதாவது அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்லேயே இப்போ டிப்ளமோ முடிச்சா செகண்ட் இயர் லேட்ரல் இன்ட்ரிவியூ நம்ம ஜாயின் பண்ண முடியுமா சார்

இப்ப இந்த நான் வந்து அவங்க நான் அண்ணன் பேசுகிறேன் சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இருக்குல்ல சார் ஆமா பிஎஸ்சி நான் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் சார் சேனி சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அது எப்படி கோர்ஸ் சார் நல்லா பண்ணலாம் ஜாப் இருக்குமா எக்ஸாம் எழுதி போக முடியுமா எப்படி முடியுமா சார் நீங்க வந்து எக்ஸாம் எழுதி தான் போனோம் கவர்மெண்ட் வந்து வைப்பாங்க எக்ஸாமு அது எப்போ வந்து கால் ஃபார் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அந்த காம்படீட்டிவ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா வில் கெட் த ஜாப்

ஆமா கவர்மெண்ட்ல நம்ம முடிஞ்சா இல்ல தனியார் அது இல்ல தனியார்லயே இருக்கு நீங்க அதை கிளியர் பண்ணீங்கன்னா தனியார்லயே நீங்க ஜாயின் பண்ணலாம் யூ will be ஃபார் பிரைவேட் private ஆல்சோ also வாழ்த்துக்கள் சரி இனேப்ல வந்து உங்களுடைய டவுட்ஸ் கேட்டதுக்கு நன்றி சார் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ஆன் தி ஜெண்டர் கேர்க்கவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க என்ன ஆமா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமிலா என்ன பண்றோம் ஒரு டிகிரி பட்சா போதும் இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஜாப் வேணும்னா நிறைய கோர்சஸ் ஹேண்டிகிராஃப்ட் கோர்ஸஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து டெய்லரிங் எடுத்துக்கலாம் ஷார்ட் டைம் டியூரேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி தானே எக்யூப் பண்ணிக்கலாம் அதில் வந்து டெய்லரிங்க்கு நல்ல கோர்ஸு நல்ல ஒரு வேல்யூ இல்லை அடுத்தது வந்து இந்த குக்கரி சம்மந்தப்பட்ட இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து வெரி மச் நீடட் ஸோ குக்கரியில் அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்கனாவே அது டியூவல் பர்பஸ் மாதிரி

ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் ஏழுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கெரியர் அனுப்பிச்சிக்கலாம் இது இல்லாமல் நம்ம நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக அகைன் வந்து பிஜேபியை வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்க அடுத்து இன்னும் ஹையர் எஜுகேஷன்ஸ் இன்னும் என்ன நிலையில் இருக்குது இவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை கண்டினியூ பண்ணுறாரு ஸோ அவங்க இந்த டென்யூரில் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லிட்டு ஸோ அது ச சம்பந்தப்பட்டது அது என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு ஹையர் எஜுகேஷன் யூஜிபிஜிலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அமெரிக்காவில் சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது வந்து நம்ம ஜிஇஆர்னு சொல்கிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது அது வந்து இப்போ அவங்க ஸ்ரீ மோடி கவர்மெண்ட் வந்து அது இன்க்ரூ இம்ப்ரூவ் பண்ணணும் டபுள் மடங்காக ஆக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கணும்னு ஸோ அதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணுன்னா நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் நல்ல எம்ப்ளாய்டு நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருந்தால் தான் நாடு வளர்ச்சி அடைய முடியும் இல்லை அப்படின்னா ட்ராப் அவுட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் ட்ராப் அவுட்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம கண்ட்ரியில் தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு வந்து இட்ஸ் ஃபேரிங் வெரி பெட்டர் ஸோ அதனால் வந்து என்ன ட்ராப் அவுட்ஸ் வந்து குறையுது நிறைய இன்ஸ்டியூ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ ட்ராப் அவுட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும் டென்த்து டுவெல்த்துலேயே போனால் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது அவங்கள வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரியான ஜாப்ஸ் மீனியல் ஜாப்ஸ் தான் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி திசை காட்டி ப்ரோக்ராம் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து நிறைய மேலே படிங்க அதுக்கு வந்து ஃபண்டிங்லாம் கவலைப்படாதீங்க ஏழ்ம நல்லெலாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க மேலே பாயோ கேர்ளோ மேலே மேலே படிங்க ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் படிங்க அதுக்கு வேண்டி உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி வரும்போது இந்த ஜிஇஆர் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எல்லா டெக்னாலஜி எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் எல்லாமே வளரும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் நம்ம நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க பழனியில இருந்து மகேந்திரன் இருக்கீங்க வணக்கம் உங்களுடைய டவுட்ட கேக்கலாம் மகேந்திரன் அதற்கு முன்பாக உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க அப்பதான் இங்க நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும் கேளுங்க மகேந்திரன்

அவர் கெமிஸ்ட்ரி எடுத்துருக்குது பரவாயில்லையா சார் அவருக்கு அவருடைய எண்ணம் சரியா இருக்குமா சார் சரி சரியான இது தாங்க சூஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த கோர் சயின்சஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி ஆக்குபைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஏன்னா ஒன்ஸ் அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நல்லபடியாக முடிச்சிட்டாருன்னு வச்சுங்க நல்ல காலேஜில் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் வந்து பிரான்ச் அவுட் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அது கெமிஸ்ட்ரிலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஃபார்மசூட்டிகல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது அது நிறைய காலேஜஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த காலேஜில் படிச்சுட்டு மேலே ஆராய்ச்சி படி படிச்சுட்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி லெபார்ட்ரிஸ் கவர்மெண்ட் செக்டார் பிரைவேட் செக்டார் இந்த மாதிரி நிறைய போகலாம் நிறைய பெட்ரோலியம் கம்பெனிஸில் போகலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது கெமிஸ்ட்ரிஸ் அண்ட் எவர்கீன் கோர்ஸ் நாளைக்கு வேணும்னா கூட ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் நல்ல கோர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இனிப்பில் வந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்டதுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார் இது மாதிரி எமர்ஜிங் கோர்ஸ் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் இந்த துறை மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கோர்சஸ் வந்துருக்கு எமர்ஜிங்னா இப்போ ஆர் லிவிங் அ வெரி டெக்னாலஜி வேர்ல்டுமா ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி இஸ் இன்ஃப்ளூயசிங் எஸ் ஸோ அப்படி டெக்னாலஜி என்னென்னா இப்போ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபிஃப்டீன் லேக் இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே வராங்க ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டு லட்சம் அதில் வந்து இப்போ ப்ரூவ் அவுன் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக வரப்போகிறாங்க ஸோ இவங்க அத்தனை இன்ஜினியர்ஸுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணால் தன்னை எக்யூப் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கரிக்குலம் வந்து கரிக்குலம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது தெர் வில் பி அ கேப் இன் தி எம்ப்ளாயபிலிட்டி இண்டஸ்ட்ரி என்ன நீட்ஸோ அதுவும் எதுவும் மேட்ச் ஆகாது ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து பார்த்திங்கனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எல்லா மிஷின்ஸுமே வந்து வெல் கனெக்டட் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம் ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வெதர் வி லைக் இட் ஆர் நாட் வீல் இல் பி ரூல்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹியூமன் ரோபோட்டிக்ஸ் ரொட்டீன் டாஸ்க் எல்லாமே வந்து ரோபோட்ஸ் பண்ணுற மாதிரியாக போச்சு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வி நீட் இன்ஜினியர்ஸ் வி நீட் ஸ்கில்டு பீப்புள் டு ஆப்ரேட் தட் அது தேவை க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்றைக்கி எல்லா கம்பெனிஸுமே இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துட்ருக்கிறதுனால க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து வெரி மச் ரெக்குவய்டு ஸோ அந்த கான்செப்ட்ஸ் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பிக் டேட்டான்னு சொல்லக்கூடிய டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் வேர்ல்டு கப் வின் பண்ணது கூட டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலியமாக தான் ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுறாங்க அதே மாதிரி அமேசான் போலான ஆன்லைன் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து டேட்டா இன்ஃப்ளோஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிபோது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்து வந்துட்டே இருக்கு அது அவங்க கண்டிப்பா சார் இந்த டெக்னாலஜில என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அதற்கு முன்பாக நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க நீலகலையில இருந்து முபாரக் பேசுறீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் மேடம் நம்ம சன் வந்து மெக்கானிக் படிச்சிருக்காரு மேடம் ஓகே மேல என்ன படிக்கலாம்னு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன என்ன மெக்கானிக் சார் என்ன மெக்கானிக் என்ன டிப்ளமோ படிச்சிருக்காரா ஆமா ஆமா டிப்ளமோ படிச்சிருக்காரு ஆமாங்க டிப்ளமோ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா ஆமா ஆமா ஓகே மேலே என்ன படிக்கணும்னு கேக்குறீங்க ஆமாங்க சார் ஆமா சார் நீங்க வந்து லேட்டரல் என்ட்ரில போலாம் சரிங்க இதே வந்து நீங்க பி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் அப்படி இல்லன்னா பி ஆமா பி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம் சரிங்க இதை எடுத்து மேலே படி பிஇ முடிச்ச உடனே மாஸ்டர்ஸ் வந்து நல்ல இன்ஸ்டியூட்டில் நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஸ்கோப் நிறைய இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இன்னைக்கு சரிங்க சார் நல்ல படிப்பு தான் அதனால இப்ப நீங்க சூஸ் பண்றது நல்ல காலேஜே சூஸ் பண்ணுங்க சார் இனிப்பில் வந்து சந்தேகத்தை கேட்டு மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம அந்த எமெர்ஜிங் கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் அதேமாதிரி டூரிசமில் என்ன மாதிரியான கோர்ஸஸ்லாம் இருக்குது ஆமாம் வெரி எக்ஸலென்ட்டாக அது கேட்டீங்க நினைவுப்படுத்துனீங்க ஏன்னா டிராவல் ட்ராவல் அண்ட் டூரிஸம் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் செக்டார் இன்றைக்கி நம்ம சர்வீசஸ் செக்டர் ஒரு எக்கனாமியை வந்து மூணாக பிரிக்கிறோம் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இன்றைக்கி இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரில் கம்மியாகிட்டு மேனுஃபேக்சரிங் கம்மி இன்னைக்கு சர்வீசஸ் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்மளுடைய ஜிடிபி இருக்குது ஸோ சர்வீசஸில் வந்து முக்கியமான சர்வீசஸ் எதுனா இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் ஸோ இதில் வந்து கோர்சஸ் ஆர் பீங் ஆஃபர்ட் அட் தி யூஜி அட் பிஜி லெவல் அதாவது பிஏ ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்குது அதில் எடுத்து அந்த கோர்ஸ் மேலே எம்ஏ படித்து அது பண்ணால் அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ இந்தியா இஸ் எ டூரிசம் கண்ட்ரி ஸோ அதில்னா நிறைய ஸ்பாட்ஸ் வந்து அவங்க கைடாக போகலாம் வேரியஸ் இதில் வந்து அவங்க ட்ராவல் ஏஜென்ஸாக போகலாம் அதனால் நல்ல வாய்ப்பு இருக்குது அதுவும் எடுத்து அவங்க ப படிச்சுட்டு பிஜி படித்தாங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது ப்ரைவேட் செக்டார் அண்ட் கவர்மெண்ட் செக்டாரில்

நீங்கள் எடுத்துட்டு அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது கரிக்குலம் மட்டும் மார்க் எடுத்தால் போதாது என்ன இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன அதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் வந்து சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆகணும்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ் வந்து இந்த பேசிக் லாங்குவேஜ் கால் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிக் டேட்டாவில் அடூப் இருக்குது ஸ்பார்க் இருக்குது இந்த மாதிரியான பிஹெச்பி இருக்கு இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் என்னன்னு போடுறது பார்த்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்குறாங்க அதை நீங்கள் தயார்படுத்திட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் சார் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் ஃபீல்டு கிரியேட்டிவிட்டிக்கு தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கிரியேட்டிவிட்டியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுறீங்க டீம் ஒர்க்கோட அப்ரோச் பண்ணுறீங்க அதெல்லாம் வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ சார் இனிப்பில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்ட நன்றி

நல்லா இன்றைக்கி பூமிங் ஸ்டேஜில் இருக்குது ஏகப்பட்ட சேனல் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே ஸோ இதுக்கு வந்து நல்லா சயின்டிஃபிக்காக நல்ல ஃபார்மலாக எஜுகேஷன் வந்து அதில் பயிற்சி எடுத்துகிட்டு வரவங்களை வந்து இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிலே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கொடுக்குறாங்க எம்ஏ கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதில் ஏகப்பட்ட சப்டிசிப்ளின்ஸ் இருக்குது அதில் அவங்க மாஸ்டரி பண்ணி இதில் வந்தாங்கன்னா அது பிரமாதமான கெரியர் அது வந்து நிறைய மாணவர்களுக்கு அது தெரியறதில்ல ஏன்னா நிச்சயமா இப்போ ஒரு பூமிங் த்ரெண்ட் இருக்கிறதுனால பீப்புள் ஹாவ் டு மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்து அவங்க படித்தாங்கன்னா அதில் நல்ல கெரியர் இருக்கு அதில் நிறைய காலேஜஸ் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது எடுத்து அவங்க படிக்கலாம் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் ஒரு இணை ஒரு காலர் வந்து வந்திருக்காங்க பிரியங்கா சேலத்திலிருந்து இணைகிறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஹலோ சார் ஆ சொல்லுங்கம்மா சார் நான் முடிச்சுட்டேன் சார் ஓகே குரூப் எக்ஸாம் எல்லாம் இருக்கு சார் ஓகே என்ன குரூப்மா குரூப் எக்ஸாம் ஐஐஎஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்கு சார் ஓகே அதுக்கு பயோ பிசிக்ஸ் எடுத்து பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுக்கலாங்களா சார் தாராளமாமா எனி யூஜி இஸ் எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் இன் யூபிஎஸ்சி உங்களுடைய ஆம்பிஷன் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஏன்னா இப்பயே வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா சிவில் சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்காக மக்களுக்காக சொசைட்டிக்காக வந்து சர்வீஸ் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அதில் வந்து எந்த யூஜி ஒன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாமா அதில் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸும் எடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் லெஸராக கொஞ்சம் படிக்கணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் பிஏ மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் பிஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம் சோஷியாலஜி எடுத்து படிக்கலாம் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸஸ் எடுத்து படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ளிலிமினரிக்கு தேவையான கோர்சஸ் இதுலேருந்தே எடுத்துக்கலாம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சோஷியோ சோஷியாலஜிலாம் எடுத்து படிச்சுட்டு மேலே மெயின்ஸை ஈஸியாக நீங்கள் க்ராக் பண்ணலாம் ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுலேயும் தப்பு இல்லை ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வரும் ரீசனிங் ஸ்கில்ஸ் வரும் நல்ல வந்து ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அது ஒரு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால அதுலேருந்தும் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து உங்கள் யூபிஎஸ்சி கிடைக்கும் சரிங்களா நல்லா படிங்க நல்ல ஒரு யுபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணணும் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே பிஏ இப்போ இல்லை யூஜி போதே செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு முழு நேரமாக ஒரு டெய்லி ஒரு டென் ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும் ரொம்ப ஈடுபாடோடு அது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பேஷனோட நீங்கள் படிச்சிங்கன்னா யூபிஎஸ்சி ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் அதில் ஏகப்பட்ட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஐஏஎஸ்லேருந்து ஐஎஃப்எஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ல இருந்து ஐஆர்எஸ்ல இருந்து நிறைய அதுல ஒரு பதினைஞ்சி டிசிப்ளின் வந்து நீங்க வரலாம் சரிங்களா வாழ்த்துக்கள்மா இனிப்பல் வந்தமைக்கு நன்றி பிரியங்கா சார் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் எமர்ஜிங் கோர்ஸ்ல இந்த மாதிரி இருக்குன்னு ஸோ இது இல்லாமல் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை வந்து தவற விடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஓகேவா இல்லை பேரண்ட்ஸ்னால இந்த கோர்ஸ் வந்து நம்மளை படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்க ஒரு கான்வர்சேஷன் இதை அவங்க பேசி தான் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டோம் எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கணும் கோர்ஸ் அதாவது கோர்ஸோட இன்ஸ்டியூட் தான் நம்மளுக்கு முக்கியன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ அந்த இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணணும் அடுத்தது வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு டிராவல் பண்ண போகிறான் அவனுடைய ஸ்கில் என்ன எந்த அளவுக்கு வந்து மாணவனோ இல்லை அவங்க மகளோ மகனோ வந்து எந்த அளவுக்கு வந்து தன் திறமை இருக்குது இது வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் என்ன இருக்குது இது வரைக்கும் அவங்க புக்கிஷாக இருந்தாங்க அவங்களுடைய நான் வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய வேர்ல்டாக இருந்தது இனிமேல் வரும்போது அவங்க வந்து ஆர ப்ரீத் பண்ண போகிறாங்க ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப டைட்டாக ப்ரெஷரில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க இனிமேல் அவங்களுடைய ஸ்கோப்பு விஷன் எல்லாமே கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும் உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணணும் தனக்கு என்ன பிடிக்குது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்னால் சச்சின் டெண்டுல்கர் இவரை மாதிரி வரணும் அப்படின்னு ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் எல்லா மாணவ மாணவிக்கும் இன்ஸ்பிரேஷன் எந்த லைனில் இன்ஸ்பிரேஷன் இப்போ முகேஷ் அம்பானின்னு சொன்னாக்கா நான் வந்து பிஸ்னஸில் போகிறேன் அப்படின்னு அசிம் பிரேம்ஜி இல்லை ரட்டன் டாட்டா ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்னா அவங்க எந்த பாதையில் இருக்காங்க அவங்களுடைய செக்டார் எதில் இருக்குது அது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டு அதில் ட்ராவல் பண்ணி அதுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அந்த பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் இருக்குது தெரியுங்களா அந்த அந்த ப்ரோஆக்டிவ் விஷன் அது வந்து மாணவருக்கும் இருக்கணும் பேரண்ட்ஸுக்கும் கரெக்டாக நல்லபடியாக கைட் பண்ணணும் எது படிக்கணும்னு விருப்பப்பட்டு எது பையன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்றது அதில் நல்லா இருக்குனாக்கா அதில் விட்டுடணும் அதில் ஃபுல் ஃப்ரீடம் விட்டுட்டு விட்டாக்கா அதில் அவருடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அவனுடைய கெரியர் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக போகும் ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய எஜுகேஷன் கெரியர் எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் ஹாப்பினஸ் கொஷின் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த ஹாப்பினஸ் கொஷின்ட்டோட அப்புறம் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த கல்லூரி படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த திசை காட்டு நம்ம இன்னும் பேச போறோம் ஒரு சிறிய பிறகு திசைகாட்டை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் சார் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் சார்ந்து பார்த்துட்டுருந்தோம் அதே மாதிரி வணிகம் சார்ந்து என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது வணிகம் சார்ந்து ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிகாம் பிகாம் ஜென்ரலில் வந்து இதுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பிகாம் ஜென்ரலே வந்து நிறைய செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் தமிழ்நாடு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகாம் ஏ பிகாம் சிஏ பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பிகாம் சிஎஸ் இப்படி ஏகப்பட்ட டிசிப்ளின்ஸ் வந்து பிகாமில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் வந்து டிமாண்ட் வந்து டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாமுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால நிறைய கோர்ஸ் இன்டேக் வந்து இந்த இந்த வாட்டி யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு மேலே ஃபர்தராக படிக்கணுன்னா அவங்க வந்து சிஏ படிக்கலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கலாம்

பிஏ அதுக்கப்புறம் உங்களை வந்து க்ரியேட்டிவ் லைனில் ரைட்டிங் லைன்லலாம் போனோன்னா வந்து தமிழ் லிட்ரேச்சர் பிஏ தமிழ் ஸ்டடிஸ் வந்து இன்றைக்கி ஆஃபர் பண்ணுறாங்க அற்புதம் தமிழை பற்றி நம்ம சொல்லணும்னா தமிழ் இருக்கக்கூடிய காப்பியங்கள் அதில் கலைஞியங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது எப்படி வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ ஈக்குவலி வந்து தமிழ் லிட்ரேச்சர் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஆர்வம் இருக்கணும் நல்லா தமிழ் படித்து அதில் ஒரு புலமை அதோடு நிறுத்தக்கூடாது பிஏ எம்ஏ படிக்கணும் எம்ஏ படித்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திரிகை துறையிலும் ஊடகத்துறையிலும் நீங்கள் வரணும்னா வேறு இந்த ஃபீல்டில் வந்தால் கூட பப்ளிக் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக வரணுன்னா கூட கல்லூரி ஆசிரியர் வந்து இல்லை வந்து பள்ளியில் ஆசிரியர் ஆகணும்னா கூட உங்களுக்கு இது ரொம்பவும் இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு கதாசிரியராக வரணும் நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதணுன்னா கூட தமிழ் ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் வந்து ஆழ்ந்த புலமையும் அதில் அறிவியும் இருக்கிறதுக்கு இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப உ உதவியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் எடுத்து படிங்க சார் அப்புறம் யூபிஎஸ்சி குரூப்ஸ் எக்ஸாம்க்குலாம் யூஸ் இருக்கு ஆ யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் எனி டிகிரிஸ் எலிஜிபிள் ப்ளஸ் வந்து நீங்கள் அதை தயார்படுத்திக்கணும் யுபிஎஸ்சி வந்து ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அது ஆனால் அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாக்கா அதில் வேறு டிசிப்ளின் தமிழும் எடுத்து படிக்கலாம் வேறு டிசிப்ளின் எடுத்து படிக்கலாம் நீங்கள் அதில் எடுத்து நீங்கள் அதை ஒரு கரெக்டான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நல்ல ஒரு கோச்சிங்கோட நீங்கள் பண்ணிங்கன்னா யுபிஎஸ்சி நல்லா க்ராக் பண்ணலாம் அதுக்கு வந்து யூ நீட் வாட்டிங் டிகா லாங் அண்ட் ஹார்ட் ப்ரிப்பரேஷன் சரிங்களா ரைட் வாய் ரைட் தேங்க் யூ சார் இனிப்பில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டமைக்கு நன்றி தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் சார் இந்த வணிகத்தில் என்ன மாதிரியான துறைகள் இருக்குன்னு அதை பற்றி அதான் இப்போ வந்து நம்ம வந்து பிகாம் வந்து இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அதில் வந்து அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அது முடிச்சிட்டு அதுலேயே வந்து அவங்க சாஃப்ட்வேர் இருக்குது டேலி மாதிரியான சாஃப்ட்வேர் அவங்க இதுலேயே படிச்சுக்கலாம் படிச்சுட்டு மேலே வந்து சிஏ படிக்க விரும்புகிறவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்டா சார்ட்டு அடவுன்சி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து வெ வெரி குட் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃபார் தி கம்பெனி அவங்க அந்த ஆடிட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ சிஏ படிக்கலாம் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிக்கலாம் ஐசி டபுள்யூஏ இருக்குது இந்த மாதிரி தன்னை வந்து அவங்க வளர்த்துக்கலாம் சிஏ சொன்னீங்க அதே மாதிரி நம்மளோட அரசாங்கத்துல வந்து தொழில்நுட்பம் ஆகட்டும் இல்ல வந்து நம்ம நாட்டிற்காகட்டும் இன்னும் வந்து சிஎம்ஏல ல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் இன்னும் ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படி அந்த சிஎம்ஏ படிப்புல என்ன மாதிரியான துறைகள்லாம் இருக்கு அதாவது சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி படிப்பு இப்போ நிறைய கொடுக்குறாங்க சிஎஃப்ஏ கொடுக்குறாங்க சிஎம்ஏ கொடுக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கோர்ஸ் நல்ல இன்டென்சிட்டி நல்ல மார்க் வாங்குறவங்க அக்கௌண்டன்சியில் நல்ல ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க காமர்ஸில் வாங்கியிருப்பாங்க எக்கனாமிக்ஸில் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் ஆஸ்பயர் பண்ணாங்கன்னா எடுத்த உடனே ஃப்ரெஷர் பேக்கேஜே நல்ல பேக்கேஜ் கார்பரேட்ஸில் அந்த மாதிரி தான் வேணும் கார்ப்ரேட்ஸில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல ஒரு ஆட்டிடியூடோட நல்ல வந்து ஒரு ஸ்கோரோட நல்ல ஒரு பர்சனாலிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடிமேடாக வந்தாங்கனாக்கா அவங்க வந்து இண்டஸ்ட்ரி வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குது ஸோ அதனால் என்ன தேவைன்றது நல்ல ஒரு ப்ரோஆக்டிவாக வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பிளான் பண்ணிவிட்டு அது பண்ணாங்கன்னா டெஃபனெட்டாக வந்து அதில் நல்ல பெரியது இருக்குது அதே மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க வேலூரில் இருந்து வெங்கடேஷன் நினைக்கிறீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஆ வணக்கம் மேடம் ஆ சார் ஆ வணக்கம் சார் ஆ பிடெக் ஐடி சைபர் செக்யூரிட்டி சேர்க்கலாமா சார் பிடெக் ஐடி சைபர் செக்யூரிட்டி ஆ தா தாராளமாக சேர்க்கலாம் சார் ஆ சைபர் செக்யூரிட்டிங்க ஆ நிச்சயமா சார் சைபர் செக்யூரிட்டி வந்து இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் அது அது எமர்ஜென்சி எமர்ஜிங் டெக்னாலஜின்றதுனால இன்னைக்கு சோஷியல் மீடியா எக்ஸ்ப்ளோஷன் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வேண்டிய வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் தான் தாராளமாக நல்ல இன்ஸ்டியூட்டாக எடுத்து படிக்க சொல்லுங்க ஃபியூ காலேஜஸ் தான் இருக்கும் எங்க எந்த காலேஜில் இல்லை இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் அது வந்து மாஸ்டர்ஸில் தான் கொடுக்குறாங்க யூஜி லெவலில் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்க வந்து ஆ சொல்லுங்கள் சார் காலேஜில் இருக்கார் ஆ இந்து காலேஜில் செகண்ட் இயர் பண்ணுறாங்க ஓகே ஐடி சைபர் செக்யூரிட்டி ஓகே 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 இல்லை பி ஐடி கொடுக்குறாங்க பிடெக் ஐடி கொடுக்குறாங்க இது சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எடுத்து படிக்கலாம் அது அது வந்து நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான் சார் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹேக்கிங் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து அந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் அவசியம் தேவைப்படுறாங்க ஸோ அதனால வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நல்ல கோர்ஸ் வந்த நன்றி நம்ம சிஎம்ஏ பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் அதுலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சிஏ படிக்கிறவங்க இந்த கோர்ஸ் படிச்சாதான் இதை படிக்க முடியும் இல்லை இதை படிச்சா அதை படிக்க முடியாதுங்கிற கன்ஃப்யூஷன் இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கு சோ எந்த டென்த்து முடிச்ச உடனே அதை படிக்கலாமா இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கலாங்கிற டவுட் அதைப் பத்தி ஓகே ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நம்ம இப்போ சிஏ ஆஸ்பரேஷன் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அதுல வரணும் அப்படின்னாக்கா பிகாம் ஜாயின் பண்ணி பிகாம் வந்து டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் அது வந்து பிகாம் அவசியம் இல்லை ஏன்னா ஃபவுண்டேஷன் படித்தா கூட டைரெக்டாகவே போகலாம் அதுக்கப்புறம் அவங்களே வைக்கிறாங்க கிரேடிங் மாதிரி வச்சு அந்த என்ட்ரன்ஸ் மூலிமா அதில் தகுதிப்படுத்திட்டா மேலே போகலாம் இருந்தாலும் ஒரு பிகாம் வந்து படிச்சிட்டாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு நெட்ஒர்க்கிங் கிடைக்கும் மாணவர்களோட ப பழகத்துக்கூடிய இது இருக்கும் ஸோ ஒரு பிகாம் கோர்ஸ் வந்து டே காலேஜோ ஈவினிங் காலேஜோ எடுத்து படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் இதில் தயார்படுத்திக்கலாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோ இல்லை பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கிறதோ எ சிஏ வந்து டஃப் டு கிராக் தான் பட் ஆனால் வந்து அதுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் இருந்தால் நிச்சயமாக அதை க்ராக் பண்ணிட்டாங்கனாக்கா ப்ரைவேட் செக்டர்லேயும் ஈவன் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு நேம் அண்ட் ஃபேம் உள்ள ஒரு ப்ரொஃபஷன் அது ஸோ நிறைய பேர் வ வரணும் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் நம்ம சொல்கிறது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான எடுத்து படித்தவங்க நிறைய வந்து அதில் கிளிக் பண்ணுறாங்க அதெல்லாமே இந்த பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டாக்கா மேலே வந்து இது இன்சூரன்ஸ் இதில் செக்டாரில் வரணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வரணும் ஆக்சுவரல் சயின்ஸும்னு ஒன்று இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு தெரியல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டாங்கன்னா அவங்க டேட்டா சயின்ஸில் போகலாம் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் தான் தேவைப்படுது அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டாக்கா மேலே வந்து இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ஆக்சுவல் சயின்ஸ் ஆக்சுவல் சயின்ஸுன்றது அவங்க தான் டிசைட் பண்றது எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் காட்டணும் என்ன மாதிரியான மார்டாலிட்டி மார்பிட்டி இந்த இன்சூரன்ஸ் செக்டர் நல்லா வளர்ந்துட்டு வர்றது இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க ஸோ அதனால அது பண்ணலாம் கண்டிப்பா சார் நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் வந்து இணைப்பில் வந்திருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து வேலு இணைப்புல இருக்கீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அவருடைய கால கட்டாயிருச்சு நினைக்கிற தொழில்நுட்ப கோளாறு காரணமா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் சார் அதே மாதிரி நிறைய துறை சார்ந்த பல படிப்புகள் இருக்குன்னு பாத்துட்டு வரோம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு அதுல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி கேட்ரிங்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு கோர்சஸ் இருக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அதுல இருக்கு ரைட் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் இல்லாத இருக்க முடியாது சோ ஃபுட் பிஸ்னஸ் வெரி த்ரைவிங் பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா அதில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் வந்து நிறைய கோர்ஸ் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃபர்ட் அட் தி யூஜி லெவல் டிப்ளமோவில் டிப்ளமோலையும் இருக்குது யூஜிலேயும் இருக்குது மாஸ்டர்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் அதுலேயும் ரிசர்ச்லாம் பண்ணலாம் அதுலேயும் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது டயட்டிக்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அந்த ரிலேட்டட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு வருது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்காங்க ஸோ அதில் நிறைய வந்து ஸ்கில்டான இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இருக்குது ஸோ அது இந்த மாதிரியான கோர்ஸில் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க நீ வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வரணுமா பேக் ஆஃபீஸ் வரணுமா இல்லை ஒரு செஃப்பாக போகணுமா இல்லை ஒரு வே வெயிட்டராக போகணுமா இல்லை வேறு என்னென்ன அதில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் தேவையானவங்க என்னென்ன ஸோ இது படிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தே ஆர் வெரி மச் சப்போர்ட்டிவ் டு ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி ஈவன் ஃபார் ஃபுட் அண்ட் கேட்ரிங் பிஸ்னஸில் கூட அவங்க தே கேன் ஸ்டார்ட் ஆன் தேர் ஓன் அதான் இன்னைக்கு கவர்மெண்ட்டோட விஷனே என்னென்னா வேலையை தேடி எங்ககிட்ட வராதிங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட வராதிங்க நீங்கள் வந்து எவ்ரிபடி ஷுட் பி அன் என்டர்ப்ரன் அண்ட் யூ ஹவ் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பீப்புள் தேர்ட்டி பீப்புள் கொடுக்கணும்னு

அதுக்கு முன்பாக உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்கும் நீங்க சொல்றது தெளிவா எங்களுக்கும் புரியும் வணக்கம் சார் சொல்லுங்க சார் உங்க கேள்வி என்ன இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் தொடர்ந்து அவங்க வந்து இருந்தோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு இல்லாம மனுஷங்களால இருக்கணும் அதே மாதிரி நம்ம போடுற ட்ரெஸ் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டமான நிறைய படிப்புகள் வந்து துறைகள் இருக்கு அந்த கலர் பண்றது அண்ட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஸோ அதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு பேசல அந்த டிசைனிங் வந்து அது ஒரு தனி ஒரு ஓஷன் தனி ஒரு ஃபீல்டு அது பெரிய கடல் ஆமாம் ஒரு பெரிய கடல் அந்த டிசைனிங்கில் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் கார்மெண்ட் டிசைனிங்லேருந்து கிராஃபிக் டிசைனிங்லேருந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ அதுக்குன்னே செப்பரேட்டாக இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்டிடிஐன்னு சொல்லிட்டு இருக்குது ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது ஸ்ரீபரும்புத்தூரில் இருக்குது என்ஐஎஃப்டின்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது சென்னை அது மாதிரி மேஜர் சிட்டிஸ் இல்லை டெல்லி கொல்கத்தா இதெல்லாம் இருக்குது அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் ஸோ இந்த ஆப்டிடியூடு உள்ள அந்த மாணவர் சில மாணவர்களும் பேசிக்கலாக வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருக்கும் ஒரு பெயிண்டிங் இருக்கும் ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் கார்மெண்ட்ஸ்லேருந்து இருந்து செராமிக்லேருந்து என்னென்னோ எந்த உட் கிராஃப்ட் எதில் ஒன்றா பண்ணலாம் அது ஸோ அதில் வந்து அவங்கள வந்து மெருகேற்றிக்கணும் தன்னுடைய இதுவை பண்ணணும் தன்னுடைய ஸ்கில்ஸை காட்டணுனாக்கா இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிவ்ஸ் சாம்பிள் ஸ்கோப் ஃபார் தட் ஸோ அது கூட அவங்க என்ன பண்ணலாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது வந்து பீடெஸ்ன்றாங்க பேச்சுலர் இன் டிசைனிங் அதில் நிறைய கோர்ஸஸ் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது அதுலேயும் வந்து தே கேன் மேக் ஏ தே கேன் ஹாவ் ஃபன் அண்ட் ஃப்ராலிக்ன்ற மாதிரி ஒரு ஃபன்னும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ரர்னிங்கும் எஸ் நமக்கு எப்பவுமே அந்த அந்த பிடிச்ச வேலையை செய்யும்போது தான் அது இன்னும் நல்லா அதுல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆஹ் இந்த துறையை பத்தி கூட நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இந்த ஃபேஷன் மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்குள்ள வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இன்ஜினியரிங்ல வந்து பாதி பேர் சிவில் எடுப்பாங்க சிவில் எடுத்துட்டீங்க இருந்து அப்ராட் போறவங்களும் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க சிவல்ல வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படிங்கும்போது அவங்க டேரெக்டா என்ன பண்றாங்கன்னா இல்லைன்னா வெளில போயிட்டு அப்ராட் போய்ட்டு நான் வந்து பிஜி பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ சிவல்லயே இன்னும் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எல்லாம் இருக்கு லைக் இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் தான் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டு அவங்க நிறைய டிசைன்ஸ் வந்து இது உள்ள வந்து ஆட் பண்ணலாம் சோ அந்த மாதிரி அந்த சிவல்ல என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம நீங்க எவர் கிரீன் கோர்ஸ் சொல்றீங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சா கூட இன்னைக்கும் வெரி குவாலிட்டி சிவில் இன்ஜினியரிங்ஸ்க்கு ஆர் வெரி மச் இன் டிமாண்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து அந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதுனால குவாலிட்டி நல்லா வந்து எக்யூப்டு வெல் குவாலிஃபைட் பீப்பிள் வந்து வெரி மச் ரெக்வயர்ட் இன் சிவில் நாட் ஒன்லி இன் சிவில் இன்ஜினியரிங் அதர் இன்ஜினியரிங் பேசிக் இன்ஜினியரிங் வெல்ல வந்து என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் ஈரோட்ல இருந்து சுகந்தி இருக்கீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கிடைக்கலாம் வணக்கம் ஆ வணக்கம் ஆ வணக்கம்மா சொல்லுங்கம்மா

அடுத்தது வேணா மாஸ்டர்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா வேலை வாய்ப்புக்கும் நீங்க போகலாம் அதுல சொல்லுங்கம்மா தாராளமா தாராளமா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு லெவலுக்கு கொடுக்குது அடுத்தது பிரைவேட் செக்டாரும் தே ஆர் ஆல்சோ கிவிங் குவாலிட்டி எஜுகேஷன் ஸோ அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் எக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டே எல்லா காலேஜும் ஆரம்பிக்க முடியாது நடத்த முடியாது தாராளமாக அட்டோனமஸ் கொடுக்கறதே வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அட்டானமஸே கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன் தான் அட்டோனமஸ் வாங்கியிருக்கு அப்படின்னாவே நாக் இருக்கும் அது இல்லாமல் எம்பிஏ அக்ரிடேஷனாக இருக்கும் பையனை நல்லா படிக்க சொல்லுங்கள் அதில் ஆழ்ந்து நிறைய புக்ஸ் ஃபாரின் ஆர்த்தர்ஸ் புக்ஸ்லாம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகுதுன்றதை பார்க்க சொல்லுங்கள் நல்ல இன்டர்ன்ஷிப்பு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ண சொல்லுங்கள் பண்ணி நல்லா வந்து ஸ்கோர் பண்ண சொல்லுங்கள் நல்ல எதிர்காலம் இருக்குமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ லைன் சார் மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்து இருபது மார்க் சார் ஓகே 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 மா நல்ல மார்க் இருக்கு நன்றி சார் நன்றி நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டதுக்கு நன்றி தொடர்ந்து சிவில்ல என்னென்ன துறை இருக்கு நாம பேசிட்டு இருந்தோம் அதுல என்னென்ன துறைகள் இருக்கு ஆமா இது மெயினா வந்து பிஆர்க் இருக்கு அதாவது உள்ள இன்ஜினியரிங் அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எயிட்டி தான் உள்ள அட்மிஷன் ஆகும் அது மாணவர்களுக்கும் தெரியும் அது இப்போது இதெல்லாம் முடிஞ்சிச்சு ரெண்டு வாட்டி இந்த வருஷம் வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ் நாட்டால் வச்சாங்க நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அந்த எக்ஸாம் எழுதி அதில் ஸ்கோர் இருந்தால் தான் வந்து இந்த பிஆர் காலேஜஸில் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேயே நிறைய நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஃபேமஸான காலேஜஸ்ஸு அது வந்து பிஆருக்கு அது வந்து இதோட டிசிப்ளின் ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஆர்கிடெக்சர் இல்லைன்னா இவங்க தான் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க சிவில் இன்ஸ்ட் இன்ஜினியர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் வந்து எப்படி பண்ணணும் இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க இருந்தாங்கன்னா அது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது கரெக்டாக ஆப்டா டிசைன் பண்ணுறவங்க இவங்க ஸோ அந்த படிப்பு வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரியுது இல்லை ஏன்னா அது என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது அது தெரிஞ்சுன்னா இவங்க வந்து ஜனவரியிலே அப்ளை பண்ணணும் ஜனவரியில் அப்ளை பண்ணால் தான் ஏப்ரலில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்தது ஜூன் ஜூலையில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இது ரெண்டு கிளியர் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் வாங்கும்போது அந்த மாதிரியான காலேஜஸ் போனால் அதிலே நல்ல பிரகாசமாக பிஆர்க்கு இருக்குது எம்ஆர்க் இருக்குது அதிலே டிசைனிங் அவங்க எடுத்து படிக்கலாம் இப்போ இந்த சிவில்ன்றவங்க இந்த கேடு என்று சொல்லக்கூடிய ஆட்டோ கேட் கேம் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நீ கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத எதுவுமே கிடையாது ஸோ அந்த சிவில் இன்ஜினியரிங் மட்டுமே படிக்காத இதையும் சேர்த்து அவங்க படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் தொடர்ந்து நம்ம பேசலாம் நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க மதுரையில இருந்து முத்துராமலிங்கம் இணைகிறீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார்

அந்த கோர்ஸ் ஆமாம் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் உங்கள் ஏரியாலேயே நீங்கள் படிக்க வைங்க அதில் படிக்கும் பொழுதே அதோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே பார்ட் டைம் ஜாப்ஸும் சேர்த்து விடுங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே போட்டோம் பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்ட் டைம்ஸில் ஜாப் போயிட்டு அதில் என்னென்ன நெளிவு இருக்குது என்னென்ன வேலைகள் இருக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் கூட இந்த படிப்புன்றது ஒரு சப்போர்ட்டிவ் தான் அந்த படிப்பு வந்து எல்லாமே பண்ணாது அனுபவம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வந்து நிச்சயமாக அவர் லிஃப்ட் பண்ணோம் மேலே வந்து நீங்கள் தனியாகவே நீங்கள் ஒரு கேட்ரிங் ஃபார்ம் வச்சுட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஃபுட் பிஸ்னஸ் நல்லா தரமாக கொடுத்தீங்கன்னு வச்சிங்க குவாலிட்டியாக ருசியாக கொடுத்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் அதை நீங்கள் கரூர் சொல்கிறீங்க இல்லையா மதுரை 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 மண் வந்து மண்மணக்கும் இது மனமணக்கும் இது சாப்பாடு ஒரு இது அதனால டெஃபினட்டாக வந்து நீங்கள் அது நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்த்து வைங்க அவரை அவர் அதை முடிச்சுட்டு நீங்களே ஒரு கரியர் ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே ஓகே இணைப்பில் வந்து சந்தேகங்களை கேட்டமைக்கு நன்றி இவர் கேட்டிருந்தார் இன்ட்ரெஸ்டே இல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் சரி அதை படிச்சு முடிச்சவங்க அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் த கரிக்குலம் மார்க் எடுத்தா வந்து இன்னைக்கு வந்து நினைக்கிறாங்க பட் அது தவறான ஒரு கண்ணோட்டம் மார்க் எடுக்கிறது கம்மியாக இருந்தால் கூட ஈவன் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்தா கூட நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து வி ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் தி சரௌண்டிங்ஸ் அவங்க என்ன பண்ணணும் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி பண்ணால் தன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் தன்னுடைய பர்சனாலிட்டியை ஒன்றும் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் தன்னுடைய அப்ரோச் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் தன்னுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ண முடியும் நம்ம ஒரு டீம் பிளேயராக ஒரு குழுவாக இருந்து விட்டு கொடுத்து லிசன் பண்ணணும் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ் இந்த மாதிரி வேல்யூ சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட் இஸ் நாட் தி எஜுகேஷன் ஒருத்தர் வந்து நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து நல்ல மார்க் எடுத்துருக்கலாம் இதெல்லாம் அடாப்டபிலிட்டின்னு கேட்குறாங்க இன்னைக்கு ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறான் ஆர் யூ ஃபிளெக்சிபிள் ஆர் யூ அடாப்டபிள் கேன் யூ ஏபிள் டு ஒர்க் இன் எ டீம் அப்படின்ற விஷயங்கள் கேட்குறாங்க இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் மாணவர்கள் வந்து அந்த படிக்கும்பொழுதே வந்து என்ன பண்ணும் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அப்போ அடாப்ட் பண்ணும்பொழுது அவன் எந்த வேலையா இருந்தாலும் அவன் அந்த லேர்னிங் ஆப்டிடியூட் இருக்கணும் அது எப்படி அந்த கான்ஸ்டன்டா ஏதாவது புது விஷயங்களை கத்துக்கறது கொள்றது இனிஷியேட்டிவ் இருக்கணும் என்டர்பிரைஸ் இருக்கணும் இதுதான் நம்ம சொல்றோம் இது வந்து தட் வில் லீட் டு த குரோத் தொடர்ந்து பேசலாம் சார் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு காலர் எண்ணிப்புல இருக்காங்க காயத்ரி திண்டுக்கல்ல இருந்து வர்றீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங்மா சொல்லுங்கம்மா காயத்ரி கைத்துல ஃபோர் மார்க் எடுத்துருக்கேன் சார் சரிங்கமா ஒன் ஃபார்ட்டி இருக்கு சரி நான் BE ல வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசை பண்றேன். சரி. கவுன்சிலிங் போட்டிருக்கேன் அதுக்கு. சரி. இப்போ எனக்கு அந்த இது ஈஸியா கிடைச்சிருமா கவுன்சிலிங்ல அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கா? ரைட். என்ன கம்யூனிட்டி நீங்க? நான் BC. BC. 148 கிடைக்கும். நீங்க சூஸ் பண்ற காலேஜ் உங்களுக்கு என்னன்னா அந்த கட் உங்களுக்கு தெரியும்.

அங்கே நியர்பை ஹோமே பாருங்கள் அங்கேயே நல்ல காலேஜஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு நல்ல ஸ்கோப் இருக்குமா மேற்கொண்டு நீங்கள் படிக்கணுன்னாக்கா நீங்கள் அந்த ரொபோட்டிக்ஸ்லாம் வரலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நேரடோ ஒன் ஸ்பெஷலைஸ் பண்ணி என்ன இப்போ எமர்ஜென் எமர்ஜிங்கா இருக்கோ அந்த டெக்னாலஜியை நீங்கள் எடுத்து படிக்கலாமா இப்போதைக்கு வந்து வெரி நைஸ் கோர்ஸ் நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் மெக்கானிக்கல் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதே வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா அதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் நல்ல காலேஜை சூஸ் பண்ணி படிங்க

இப்போ அதுக்கு தேவையானது ரொம்ப அடிகுவேட்லி ரொம்ப ச ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு பர்சன் ஸோ இந்த அனிமேஷன் மல்டிமீடியா விஎஃப்எக்ஸ்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கு நல்ல இமீடியட்டாக வந்து ஜாப்ஸ் வந்து இருக்குது இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி சினி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ந்துருக்கு நம்ம கோலிவுட்டோ டாலிவுட் பாலிவுட் எல்லாமே வந்து வெரி மச் இப்போ நம்ம ஸ்டுடியோஸ் தான் வெளிநாட்டுக்கும் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அனிமேஷன் ஸ்டுடியோஸ் அதில் இவங்க எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா இது எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லைனா பிஎஸ்சி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் மீடியா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா கம்யூனிகே விஷுவல் கம்யூனிகேஷன் உள்ள படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும் இல்லை ப்ளஸ் டூவிலையே வந்து நான் அந்த மாதிரி டிகிரி தேவையில்லை எனக்கு வந்து இன்டிபெண்டாக நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக விரும்புகிறேன் நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக விரும்புகிறேன் நான் வந்து ஒரு ஒரு சினி ஃபீல்டில் போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா டிகிரி அவசியமே தேவையில்லை இந்த மாதிரியான ப்ளஸ் டூ முடித்த உடனே சர்டிஃபிகேட் கோர்சஸ் தாராளமாக எடுத்து அவங்க பிடிக்கலாம் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி சினி ஃபீல்ட் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த துறைகளில் அவங்களுக்கு அனிமேஷன் படித்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது தாராளமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு இந்த கிட்ஸுக்காக இருக்கக்கூடிய இதெல்லாம் அதை அவங்க டெவலப் பண்ணலாம் டிசைனிங் பண்ண பண்ணலாம் நாட் ஒன்லி ஃபில்மு ஈவன் சேனல்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து இன்டர்நெட் மீடியத்தில் பார்த்திங்கன்னா அதில் அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம் கண்டென்ட் டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஸ்கில் இருந்தது ஒரு பெயிண்டிங் ட்ராயிங்லாம் இருந்ததுன்னா டிசைனிங் பண்ணலாம் கண்டிப்பாக சார் ராமநாதபுரத்துலேருந்து வேலுசாமி இனிப்பில் இருக்கீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சார் பொண்ணு பொண்ணு பிஎஸ்எஃப்டி சிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு குரூப் எடுத்துருக்காங்க சரி ஆ பிசிக்ஸ் சென்ட்ரல் பிசிக்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது தெரியுங்க சார் ஓகே அப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக சேர்க்குறாங்க சார் அது எப்படி சார் வேலி இருக்குமா நல்லா இப்போ ஜாப்புக்கு ஒரு எடுத்து தான் இருக்குமா இது வந்து ரொம்ப யூனிக் கோர்ஸுங்க இது வந்து பெரும்பாலான இன்ஸ்டியூட்டில் ரொம்ப சில இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது இது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ன்றது ஒரு ஹைப்ரிட் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் மட்டும் அதில் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட டிசிப்ளின் மட்டும் கற்றுக் கொடுக்காத கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறாங்க இப்போ எப்படி வந்து பிகாமில் நிறைய ஹைப்ரிட் கோர்ஸ் வந்திருக்கோ அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்திருக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஸ்கோப் இல்லை கோர்ஸ் சார் இதை வந்து யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் இருந்தால் தான் இந்த கோர்ஸ் கொடுக்க முடியும் அதனால் யூனிவர்சிட்டி அப்ரூவல் டெஃபினட்டாக வாங்கியிருப்பாங்க அதனால் நல்லா படிக்க சொல்லுங்கள் மே மேற்கொண்டும் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ்சியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அது படிக்க வைங்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் திசை திசைக்காட்டி நிகழ்ச்சியில் நிறைய மாணவர்கள் நம்ம பே பேசிகிட்டு துறைகள் மட்டும் இல்லாமல் இந்த துறைகளை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் உங்கள்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணீங்க ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா மற்றும் ஒரு திசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்